ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் த ஸ்டோரி டெல்லர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம புயான் வந்து ஹோயாட்டை நம்ம சொசைட்டி ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆயிரும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹோயாட் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டவுடனே நம்ம ஸ்டோனுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிரும். பட் அதை விட பெரிய ஷாக் என்ன அப்படின்னா, ஹோயாட் மேலே உட்காந்துருக்க அந்த கோஸ்ட்டு. கொஞ்ச நேரம் கழித்து அவங்களாம் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஸ்டோன் வந்து ஷியாலுக்கிட்ட என்ன கேட்பான்னா, இந்த கோஸ்ட் இப்படியே இருந்துச்சு அப்படின்னா இதனால் நம்ம புயானுக்கு வந்து கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். இந்த கோஸ்ட் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்க மாதிரி தெரியுது, ஏதாவது பண்ணணும், இதை வந்து சீக்கிரமாகவே நம்ம துரத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதுக்கு நம்ம சியாலு என்ன சொல்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோஸ்ட்டை நம்ம துரத்தணும் அப்படின்னா ஈஸி கிடையாது. முதல்ல அதுக்கு என்ன தேவைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கிட்ட போய் பேசி பார்த்து அதுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை இங்கிருந்து அனுப்புறதுக்கு ஏதாவது வழி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரிவா போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க. நம்ம ஹோயாட் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்துல நடந்து வந்துகிட்டு இருப்பார். அப்போ ரெண்டு பேரும் போய் அவர்கிட்ட பேசுவாங்க, அதாவது அவர்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த கோஸ்ட் கிட்ட பேசுவாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹோயாட் வந்து அவருக்கும் புயான பற்றியும் பேசுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. பட் நம்ம கோஸ்ட் என்ன சொல்லணும்னா, நான் வந்து அவனோட ஃபியான்சி அப்படின்ற மாதிரி சொல்லும். சரி, இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அந்த கோஸ்ட் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஹோயாட் கிட்ட இருந்து அந்த பொண்ணு விலகி போகணும், அதுக்கப்புறம் வந்து நான் என்னோட ஃபியான்சியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும். அதை கேட்டோடனே நம்ம ஷியாலுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிரும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அந்த கோஸ்ட் இருந்துட்டு, உன்னால் முடியாது அப்படின்னா நீங்க இருந்து கிளம்பி போயிடும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு மறைஞ்சு போயிடும். பட் இவங்க பேசுறது எல்லாமே வந்து ஹோயாட்டுக்கு ஒன்றுமே புரியாது. எதுக்காக சம்மந்தமே இல்லாத கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு, நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு நம்ம ஷியாலோ என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எங்கள் புயான லவ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா அவங்கக்கிட்ட விளையாண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நம்ம ஸ்டோன் கூட கேட்பான், நீ எதுக்காக சொல்லாமல் வந்து அவன்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம், அவனை சுற்றி கோஸ்ட் இருக்குன்னு அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்போ நம்ம ஷியாலோ என்ன சொல்லுவாங்கன்னா, அவன்கிட்ட சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, பட் அவனை நம்ப வைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, நம்ம ஒரு ஆதாரத்தை தேடலாம், அப்புறமா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஷியாலோ என்ன பண்ணுவாங்கன்னா, கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே போயிருப்பாங்க. அங்கே புயானோட ரூமில் போய் அவங்க கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ வந்து ரீசெண்டாக ஹோயாட் கூட வந்து ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருக்க, உனக்கு வந்து அவனை அந்தளவுக்கு பிடிக்குமா, எதனால் உனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம புயானும் இருந்துட்டு, அப்படிலாம் எனக்கு தெரியல, எனக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஷியாலவும் பார்த்தீங்கன்னா ஹோயாட்டை பற்றியே நிறைய க்வெஸ்சன் கேட்பாங்க. அவள் இல்லாமல் உன்னால் இருந்துட முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேட்பாங்க. நம்ம புயானுக்கு வந்து லைட்டாக டவுட் வந்துடும், நீ எதுக்காக அவரை பற்றியே க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஷியாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீ வந்து அவனை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு நான் டெஸ்ட் பண்ண வேண்டாமா, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் அதுக்குள்ளே என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரூம் டோரை வந்து யாரோ ஆட்டுற மாதிரி சவுண்டு கேட்கும். நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஷியாலு போய் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகாது. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோன் இருக்கான் இல்லையா, ஸ்டோன் வந்து லேடிஸ் வேஷம், அதாவது பொண்ணுங்களை மாதிரி வேஷம் போட்டுட்டு உள்ளே வந்து, நம்ம புயான் வந்து வெளியே போயிடக்கூடாது, ஹோயட் கூட போகக்கூடாது, அந்த கோஸ்ட் அவளை ஹர்ட் பண்ணிடும் அப்படின்றதுக்காக அந்த டோரை வந்து வெளியே ஒரு கயிறு போட்டு பயங்கரமாக லாக் பண்ணி கட்டிட்டு அங்கேருந்து வந்துடுவான். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஹாஸ்டல் வாசல்லையே வெயிட் பண்ணி நம்ம புயான் வரலாம் அப்படின்னு சொல்லி என்ட்ரன்ஸையே பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம புயான் வெளியே வர மாட்டாங்க. பட் அதுக்கு பதிலாக நம்ம சிஃபாங் பார்த்தீங்கன்னா, வெளியேருந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வருவாங்க. வரும்போதே அங்கே ஸ்டோன் நிற்கிறத வந்து கவனிச்சிருவாங்க. ஸ்டோன் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் நம்ம ஸ்டோன் வேறு பொண்ணு வேஷம் போட்டிருக்கான் இல்லையா, அதனால் பொண்ணு மாதிரி தானே பேசணும், இல்லை நீங்கள் வேறு யாரோ நினச்சி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் நீங்கள் நினைக்கிற ஆள் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். பட் நம்ம சிஃபாங்க்கு வந்து தெரிஞ்சு போயிடும் அது ஸ்டோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவனோட கையை பிடிச்சி முறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையை சொல்லி யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவன் வழி தாங்க முடியாமல் உண்மையை ஒத்துப்பான், நான் தான் ஸ்டோன் தான், உண்மையை சொல்கிறேன் விட்டுரு அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவான். நம்ம ஷியாலுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும், இது வந்து ஸ்டோன் பார்த்த வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. அந்த டோர் லாக் பண்ணி இந்த கயிறு எடுத்துட்டு நம்ம ஸ்டோனோட ரூம்க்கே வந்துட்டு, எதுக்காக இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்டோனும் சொல்லுவான், அப்போ தானே புயான் வந்து வெளியே போகாமல் இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். அப்போ நம்ம ஷியாலு என்ன சொல்லுவாங்கன்னா, சரி சரி, முதல்ல இந்த காஸ்ட்யூம் எல்லாம் மாற்று, நம்ம ரெண்டு பேர் வந்து இன்னைக்கு ஹோயாட்டோட பிளேஸ்க்கு டின்னர் சாப்பிட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஸ்டோனுக்கு வந்து ஒன்றுமே புரியாது, அங்கே எதுக்காக நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்போ ஷியாலு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம், நீ பாட்டுக்கு கிறுக்கு மாதிரி ரூமை வந்து சாத்தி வச்சுட்டோம், நாங்கள் ரெண்டு பேர் ரூம்க்குள்ளேயே மாட்டிக்கிட்டோம், அதனால் அவங்க லஞ்ச் ஒன்றா போகிற அந்த பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு பதிலாக மாற்றி டின்னர் வந்து இன்னைக்கு ஹோயாட்டோட வீட்லேயே சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம், நம்மளே வர சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோனும் வேறு வழி இல்லாமல் அங்கே போவோம், அங்கே போனால் தான் அந்த கோஸ்ட்டை பற்றின விஷயங்கள் வந்து ஹோயாட் கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாலியாக தான் பேசிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஷியாலும் ஸ்டோன் ரெண்டு பேருமே வந்து ஹோயாட் தலையில் இருக்க அந்த கோஸ்ட்டையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து நம்ம புயான் கவனிச்சிருவாங்க, உங்களுக்கு என்னாச்சு, எதனால் இப்படி இருக்கீங்க, சோகமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ நம்ம ஷியாலு வந்து கோஸ்ட்டுக்கிட்ட என்ன கேட்பாங்க,
கேட்பாங்கன்னா, அப்போ நீங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டா எல்லாமே சரியாயிருமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த கோஸ்ட்டும் வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும். பட் நம்ம புயன் வந்து அவங்க கிட்ட பேசுறதா தானே நினச்சிப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்கிற நீ, நாங்கள் இப்போ தானே லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளே எப்படி கல்யாணத்தை பற்றி பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புயனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தான் கால் பண்ணியிருப்பாங்க. சாரி எங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க, நான் வெளியே போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம புயன் அங்கேருந்து கிளம்புவாங்க. அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹோயார் தலையில் இருக்க அந்த கோஸ்ட்டும் வந்து புயன் பின்னாடியே கிளம்பி போகும். அதை பார்த்தோடனே நம்ம ஷியாலு என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஸ்டோனை வந்து புயன் கூடவே போ அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுப்பாங்க. நம்ம ஸ்டோனும் அங்கேருந்து கிளம்பி ஓடிடுவான். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஷியாலு அண்ட் ஹோயாட் மட்டும்தான் இருப்பாங்க. ஷியாலு வந்து இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹோயாட் கிட்ட வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுவாங்க. உங்களோட டெட் ஃபியான்சி வந்து இப்போ வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹோயாட் வந்து அதை நம்ப மாட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க, ரீசெண்டாக உங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லையா அப்படின்ற மாதிரி ஷியாலு கேட்பாங்க. ஹோயாட் வந்து அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்ப்பான், நிறையா விஷயங்கள் வித்தியாசமாக நடந்திருக்கும் இல்லையா, இவர் கூட புயான் இருக்கும்போதெல்லாம் நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், அதாவது கிளாஸ் விழுகிறது, கேக் பிளேட் விழுகிறது, அதுக்கப்புறம் குப்பை தொட்டி வந்து மேலே விழுகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம ஹோயாட்டையும் யோசிச்சு பார்ப்பான். பட் இருந்தாலும் வந்து இந்த ஒரு விஷயத்தை அவனால் நம்பவே முடியாது. உங்களுக்கு வந்து புயான் மேலே கன்சர்ன் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியுது, அதுக்காக என்னோட ஃபியான்சியை வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் தப்பாக பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதுக்கு மேலே இவனுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஷியாலு யோசிச்சுட்டு கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவாங்க. சரி நான் சொல்கிறது மட்டும் நடந்துச்சான்னு பாருங்கள், புயான் உங்கள் கூட இருக்கும்போது உங்கள் கழுத்து சைடு வந்து ரொம்ப வெயிட்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இதே புயான் உங்களை விட்டு தாண்டி நடந்து போனதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிருக்கும், இந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹோயாட்டும் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பான். பட் சடனாக நம்ம புயான் போயிருப்பாங்க இல்லையா வெளியே, அந்த சைடில் ஏதோ விழுந்து உடையிற மாதிரி சவுண்டு கேட்கும். டக்குனு நம்ம ஹோயாட் வந்து அங்கேருந்து கிளம்பி ஓட ஆரம்பிச்சிருவோம், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் வந்து புயானை வேகமாக உள்ளே கூட்டிகிட்டு வருவான். மேலேருந்து ஒரு பூச்செடி வந்து புயான் மேலேயே விழுகிறக்கு வந்துச்சு, நல்ல வேலை நான் புயானை தள்ளிட்டேன், இல்லைன்னா அவன் மேலேயே விழுந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹோயாட்டுக்கு வந்து ரொம்ப பதட்டம் ஆயிரும், புயானுக்கு ஒன்றும் அடிப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் வந்து புயானுக்கு பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். பட் சடனாக பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் அங்கேருந்து காணாமல் போயிடும். நம்ம ஸ்டோன் அண்ட் ஷியாலு ரெண்டு பேருமே எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹோயாட் காட்டுறாங்க, அந்த கோஸ்ட் ஆக்சுவலாக ஹோயாட்டோட கழுத்துக்கு தான் வந்திருக்கும் போல், நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. பட் நம்ம ஹோயாட் வந்து அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும், பயங்கரமாக கழுத்தெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு பெயின் வந்தவுடனே நம்ம ஷியாலுவை தான் தெரியும் பார்ப்போம், அவனுக்கே தெரிஞ்சு போயிடும், சரி ஏதோ இதில் உண்மை இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு லைட்டாக உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்புறியா அப்படின்ற மாதிரி புயான் கிட்ட சொல்லுவான். பட் நம்ம புயான் பார்த்தீங்கன்னா, இல்லை நான் உங்கள் கூடவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஹோயாட்டுக்கு வந்து ரொம்ப பயம் வந்துடும், இல்லை என் பக்கத்துலலாம் நீ இருக்க வேண்டாம், நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷியாலு பார்த்தீங்கன்னா வா இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு புயான் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹோயாட் பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டில் தனியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கோட மிரர் இருக்கும். ஸோ இப்போ தான் அந்த கோஸ்ட்டுக்கும் நம்ம ஹோயாட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த கோஸ்ட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கே கே. ஒரு நைட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கே கே வந்து ஷாப்பிங் போயிட்டு பைக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. பட் அவங்க பைக்கில் பார்த்தீங்கன்னா யாரோ அவங்களோட மிரரை உடச்சி பைக் மேலேயே வச்சுட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. அதை பார்த்தோடனே அவங்களுக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிரும், யார் பார்த்த வேலைடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மிரரை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹோயாட் வருவோம். ஹோயாட்டோட பைக்கும் அங்கே தான் பார்க் ஆகிருக்கும். அதை எடுக்கலான்னு வரும்போது இவங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அதுதான் அவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண டைமாக இருந்திருக்கும். அப்போவே பார்த்த உடனே ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பேசி பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹோயாட் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கே கே தூங்கி எந்திரிக்கும் போதே அவங்க கண்ணு முன்னாடி ரிங்கை காமிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுருவான். நம்ம கே கேக்கு அதை கேட்டுடனே ரொம்ப ஹாப்பியாயிரும், பயங்கரமாக ஹாப்பியாக இருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வரும் அவங்க உடம்புல பயங்கரமான ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கே கேக்கு வந்து பயங்கரமாக உடம்பு சரியெல்லாம் போயிடும். நம்ம ஹோயாட் தான் மனசு இல்லாமல் சரி அவளுக்கு எதுவும் ஆகிறதுக்குள்ளே நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அந்த ரிங்கை வந்து அவங்களுக்கு போட்டு விட்டுருப்பான். பட் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கே கே வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிருப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து நம்ம ஹோயாட் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருப்பான். அவனோட தோல்லையே சாஞ்சிட்டு அந்த கோஸ்ட்டும் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கும். நம்ம கே கே என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரெசன்ஸை வந்து அவனை ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறக்காக அவனை சுற்றி இருக்க அந்த லைட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பயங்கரமாக பிளிங்க் பண்ண வைப்பாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹோயாட் என்ன பண்ணிடுவான்னா, சரி அந்த லைட்ஸ் கிட்ட தான் இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லைட்டாக போய் நீ இங்கே நிற்கிறியா இங்கே நிற்கிறியா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பயங்கரமாக தேட ஆரம்பிச்சிருவான். அப்படி தேடும்போது சும்மா எல்லாமே என்ன சொல்வான்னு பார்த்தீங்கன்னா, நீ போனதுக்கப்புறம் எனக்கு வந்து வாழ்க்கையே இல்லை, இனிமேல் நம்ம வாழ போகிறதே இல்லை அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சோகத்தில் தான் இருந்தேன். ஆனால் அப்போ தான் நான் வந்து புயானை பார்த்தேன், புயான் வந்து என்னோடய லைஃப்குள்ளே மறுபடியும் வந்தா, அவளை பார்த்தோன்னே எனக்கு மறுபடியும் லவ் பண்ணணும்னு தோணுச்சு, நான் வந்து புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு, நான் வந்து அவளை லவ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்கிட்டே கேட்பான். அவ்வளோதான், அதை கேட்டோன்னே நம்ம கேக்கு வந்து பயங்கரமாக கோவம் வர ஆரம்பிச்சிடும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துவாங்க. அங்கே இருக்க லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிச்சிரும். அதை பார்த்தோன்னே நம்ம ஹோயாட்டுக்கு வந்து பயங்கரமாக பயம் வந்துடும்,
ரொம்ப கவலையும் வந்துட்டு அங்கேயே உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புயன் காட்டுறாங்க. புயன் வந்து அவங்களோட ரூமில் சம்வாட் ஏதோ அசைன்மெண்ட் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ரூமுக்கு நம்ம ஷியாலு வருவாங்க. ஷியாலு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. புயானும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து என்ன விஷயம் பண்ணாலும் அது வந்து எல்லாமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம புயானுக்கு வந்து ஒன்றுமே புரியாதையே என்னாவது நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம ஷியாலு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு புரியல, பட் ஆனால் நீ வந்து என்னை நம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு உடனே நம்ம புயான் இருந்துட்டு, கண்டிப்பாக நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதை கேட்டோன்னே ஷியாலுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவும், சரி அப்போனா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நம்ம புயானுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும், எதுக்காக வந்தா என்ன பேசினா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் காட்டுறாங்க. ஸ்டோன் வந்து அவனோட ப்ரொஃபஸர் இருப்பார்லையே, அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் தான் வரணும், எனக்கு வேறு யாரை கூப்பிட்றேன்னே தெரியல, நாளைக்கு நடக்க போகிற கல்யாணத்துக்கு நீங்கள் தான் மெய்ட் ஆஃப் ஹானராக வரணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பான். அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்வார்னா, சரிடா உனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்கிறேன், நான் வராமல் இருப்பேனா அப்படின்ற மாதிரி சொல்வார். அதுக்கு நம்ம ஸ்டோன் வந்துட்டு, ஐயோ சார் எனக்கு கல்யாணம் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் நல்லா கேட்டிங்களா இல்லையா, நாளைக்கு நம்ம ஸ்கூல் சர்ச்சில் தான் கல்யாணம், நீங்கள் தயவு செஞ்சு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புயான் ஹோயாட் ரெண்டு பேருமே காட்டுறாங்க. ரெண்டு பேர் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹோயாட்டுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷியாலுக்கு கால் பண்ணுவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் வந்து எல்லாத்தையுமே செட் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம், நாளைக்கு காலையில் நம்ம ஸ்கூலோட அதாவது நம்ம காலேஜோட சர்ச்சிலேயே கல்யாணம், நீங்கள் வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹோயாட்டும் பார்த்தீங்கன்னா ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுவான். நம்ம புயானுக்கு வந்து ஹோயாட் ஏன் கவலையாக இருக்கான் அப்படிங்கிறது எதுவுமே புரியாது, பட் இருந்தாலும் அவங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க, சைலண்ட்டாகவே இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா காலேஜோட சர்ச்சில் காட்டுறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பட் யாருக்கு கல்யாணம்னே தெரியாமல் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்டோன் வந்து இன்னைக்கு ஒரு கல்யாணம் நடக்க போது, நீங்கள் தாண்டா டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான், அதனால பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கே இன்னும் நிறைய பேர் வரப்போகிறாங்க. யார் யார் வரப்போகிறாங்க, முதல்ல கல்யாணம் யாருக்கு யாருக்கும் நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. அப்போனா நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.